விஞ்சினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்தில் வார வாரம் நானும் நம்மளோட பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் வார வாரம் 12 லக்னத்துலேயும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்ருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 12வது லக்னமான மீன லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காரு. முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. குருஜி சொன்ன மாதிரி 12 லக்னமும் என்னென்ன பலன்கள் தருது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கடைசி லக்னமான மீன லக்னம், நிறைவான மீன லக்னம். இந்த மீன லக்னம் இன்றைக்கு வந்து 12 லக்னங்கள்ல ஒரு நிறைவான மீன லக்னம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 11 லக்னங்களுக்குமே தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில எந்த தசாபக்திகள் எப்போது வருகின்றத, ஒரு நல்ல பருவத்தில் ஒரு 25 வயதிற்கு மேலே ஒரு 55-60 வயதிற்குள்ள எந்த அமைப்புகள் வந்தால் இருக்கின்றத ஒரு 11 வாரங்களாக நம்ம விளக்கி சொன்னோம். நிறைவாக மீன லக்னம் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குவோம். இந்த மீன லக்னம் குருவின் லக்னம், ஆன்மீக கிரகமான ஒரு குருவின் லக்னம், ஒரு நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம், நல்ல நல்லவைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குருவின் லக்னம் அப்படின்றதுனால இந்த அமைப்பின்படி பெரும்பாலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். எதையுமே வந்து ஒரு மனசாட்சிக்கு பயந்தவர்களாக, எதையுமே ஒரு நல்ல விதத்தில் நேர்மையான விதத்தில் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனுசு லக்னத்திற்கு சொன்னதை போலவே இவர்களும் சற்று ஏமாளிகளாக இருப்பார்கள். அதாவது பிறரை தண்டிக்க தெரியாதவர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். அனைத்தையும் பரம்பொருள் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு அவங்க மனசில் இருக்கும். எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரா, எனக்கு ஒருத்தர் கெடுதல் செய்து விட்டாரா, அவரை கடவுள் பார்த்து கொள்வார், பரம்பொருள் என்னவென்று எனக்கு தெரியும், எனக்கு எதை தருவதற்கு அப்படின்றத பரம்பொருளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மீன லக்னத்தில் பிறந்தவர்களை கொண்டு ஒரு ஆன்மீக எண்ணங்களோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க. குறிப்பாக லக்னத்திலேயே சனி போன்ற ஆன்மீக கிரகங்கள், குரு சனி போன்றவைகள் இருந்தால் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க மத சின்னங்களை உடல் முழுக்க தரித்துக் கொள்வதிலும், தான் இன்னார் என்று தெரிகிற வகையில் நடந்துகிறதும், ஒரு ஒழுக்கமாக இருக்கிறதும், ஒரு எதையும் யாரையும் கெடுக்காமல், முக்கியமாக புறம் பேசாமல், முதுகுக்கு பின்னால பேசாம எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் மீன லக்னக்காரர்களாக இருப்பார்கள். மிகுந்த நல்லவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த அதிகமான நல்ல தன்மையின் காரணமாக இழிச்சவங்களா இருப்பாங்க, ஒரு இதாகத்தான் இருப்பாங்க. எதையுமே வந்து போனால் போகிறதுன்ற போது ஒரு கைண்டு அன்பு, நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் இவர்களுடைய வீட்டை தேடி வரும் நிச்சயமாக. ஏன்னா கருணையின் வடிவமாக மீன லக்னக்காரர்கள் இருப்பார்கள். குறிப்பாக இந்த லக்னத்தின் நாயகனான குரு வந்து எப்போது அதிகமான சுப வலிமை பெறுகிறாரோ அப்போ வந்து எதையும் தருபவராக ஒரு கர்ணனாக இருப்பார். எதுவுமே வந்து தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல், அதே நேரத்தில் இறைக்கின்ற கேணிதான் சுரக்கம்னு சொல்லுவாங்க, இறைக்கின்ற கிணறே ஊற்றெடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பில் தான் சம்பாதிப்பதை அனைத்தையும் தானம் செய்பவர்களாக, ஊருக்கு உழைப்பவர்களாக, தன்னுடைய வீட்டை விட பொதுநலத்தை அதிகமாக பார்ப்பவர்களாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இது ஓரளவுக்கு மீன ராசிக்கும் பொருந்தும். அந்த மீன ராசி மீன லக்னம்னு வந்துட்டாலே குரு பகவான் வளர்த்திருந்தால் அந்த குரு வந்து ஒரு நேர் வழியோடு ராகு கேதுக்களோடு போ இந்த மாதிரியான பாப கிரகங்களோடு சேராமல் இருக்கின்ற நிலைமையில வந்து மீன லக்னக்காரர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல தன்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அறிவை விற்பவர்களாக இருப்பார்கள். தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பவர்களாக, குருமார்களாக, குருக்களாக, 10ஆம் இடத்தோட குருத்து, ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான் ஆகிறார். ஒரு மஞ்சள் நிறத்தில் நாட்டம் உள்ளவர்களாக, மஞ்சள் நிறத்தில் உழைத்து பிழைப்பவர்களாக, சொல்லிக் கொடுப்பவர்களாக, தன்னுடைய அறிவை வித்தையை விற்பவர்களாக, அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த மீன லக்னம்னு வந்துட்டாலே வந்து எதையும் ஒரு நேர்மையான முறையில் அணுகுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம். குருவின் அத்தனை குணங்கள் இருக்கும். குருவின் குணங்கள் என்ன? நல்ல ஒழுக்கம், நல்ல நெறி, நல்ல நடத்தை, எதிலும் நல்லதை செய்தல், பருத்த உடல்னு கூட சொல்லுவோம். எதையும் பிரம்மாண்டமாக யோசித்தல், எதையுமே வந்து சிறுக செய்யாமல் எதையும் பெருசாக யோசித்தல், உலகத்தை தான் தான் காப்பாற்ற வருகிறார் போன்ற எண்ணங்கள், அதாவது என்னுடைய கையில் ஒரு நாள் என்னை பிரதமராக்கி பாருங்கள், நான் இந்தியாவையே முழுவதுமாக மாற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள், யாவருக்கும் நல்லது செய்ய வேண்டும், தலைமை தாங்க வேண்டும், தலைமை தாங்கி மக்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு எந்த கிரகம் வலுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த லக்னத்துடைய ராஜ யோகாதிபதி செவ்வாய் என்கின்ற அந்த அங்காரகனைத்தான் நாங்கள் சொல்லுவோம். 2-9 கூடியவர், 2 நல்ல ஆதிபத்தியங்களுக்குடையவர், நல்ல மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக நம்முடைய வேத ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறார். அந்த அமைப்பின்படி செவ்வாய் வந்து இவர்களுக்கு பெரிய ராஜயோகர். செவ்வாய் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை நீச்சமாகவே இருந்தால் கூட வந்து மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆகவே தர்ம தர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9 செவ்வாயும் 10 குருவும் வலுத்திருக்கின்ற நிலைமையில இந்த செவ்வாய் குரு இவர்களுடைய தொழில் தான் அவர்களுக்கு அமையும்.
குருவின் தொழிலான சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, அதாவது பணத்திற்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது, சீட்டு பிடிக்கிறது, வட்டிக்கு விடுறது, வங்கித்துறையில் வேலை செய்கிறது, பணத்தை மல்டிபிள் பண்ணி பணத்தை முதலீடாக வைத்து பணத்தை வந்து பொருளாக வைத்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய சில விஷயங்கள், சீட்டு பிடித்தல், வங்கித்துறை, இது போன்ற பணம் டெபாசிட் எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், வட்டிக்கு விடுதல், இந்த வட்டிக்கு விடுதல், அடகு கடை வைத்தல், அடகு கடை வச்சிருக்கிறது, தங்கம் நகை கடை, ஜுவல்லரி கடை, மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள், கவரிங் கடை கூட மீனலக்கணக்காரர்களுக்கான உரியது இதுதான். குரு என்பவர் ஒரு குருவாக டியூட்டராக இருக்கிறதுனால அவர் தனக்கு தெரிந்த அறிவை சொல்லிக் கொடுத்தல் போன்ற துறைகளிலும், செவ்வாயின் துறைகளான ரியல் எஸ்டேட், கட்டிடம், மருத்துவம், செவ்வாயின் சிகப்பு நிற பொருட்கள், செங்கலை வைத்து செய்யக்கூடிய சில வேலைகள், வாடகை வருமானம், கட்டிடத்தினால் வரக்கூடிய ஒரு பலன்கள், கட்டிடத்தை உருவாக்கக்கூடிய பொருட்கள் ஆகியவை, மலை, கிரானைட்டு, கல், ஜல்லி, ஆற்று மணல், ஆற்று ஓரங்கள், மலை ஓரங்கள், மலை மேல் செய்யக்கூடிய சில விஷயங்கள், கனிமப் பொருட்கள், இது போன்ற வகையில் குறிப்பாக கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, செம்மண் பூமி, நிலத்தை பிளந்து ஃப்ளாட்டு போட்டு விற்கிறது, இது போன்ற வகையில் அனைத்திலையுமே வந்து இந்த மீனலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். நல்லது செய்யக்கூடிய முதன்மையான கிரகம் செவ்வாய், இரண்டாவதான கிரகம் சந்திரன், மூன்றாவதான கிரகம் குரு, நான்காவது கேது, ஐந்தாவதாக சூரியன் வருவார். இந்த சூரிய சந்திர செவ்வாய் குரு கேது இந்த ஐந்து கிரகங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். இறுதியாக சொன்ன சூரியன் வந்து ஆறாம் அதிபதின்றதுனால அவர் ஆறாம் அதிபதியாகி 11வது 10வது இடங்களில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சில நேரம் வந்து மிகப்பெரிய தனலாபங்களை செய்வார். எப்போதுமே ஆறாம் அதிபதி கொஞ்சம் கை சுருக்கித்தான் பலன் தருவார். அந்த ஆறாம் அதிபதி கெட்ட கிரகம்ன்ற போது மீனலக்கணக்காரர்களுக்கு அது விதிவிலக்காக பொருந்தாது. ஏனென்றால் அந்த ஆறாம் அதிபதியாகிய சூரியன் இந்த லக்னாதிபதியாகிய குருவை நண்பராக நினைப்பவர் என்பதால் அந்த ஆறாம் இடத்துல இல்லாமல் வேறு சில இடங்களில் சூரியன் இருக்கின்ற நிலைமையில் எதிரியின் தனம், எதிர்பாராத தனம் சில விஷயங்களை வந்து அவர் செய்வார். ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் அடுத்து குருவோடு சம்பந்தப்பட்ட ராகு அடுத்து நிறைவாக குரு தசை இது போன்ற தசைகள் அடுத்தடுத்து வரும்போது அவருடைய வாழ்க்கை மேம்பட்ட நிலைமையில நல்லா ஓங்கி இருக்கும். சரி, இவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் எது? இப்போ இதுவரைக்கும் நல்ல நல்ல ஒரு ஐந்து கிரகங்களை சொல்லிவிட்டேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இந்த கிரகங்கள் அடுத்து நியாயமாக கேது தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர். ராகு இந்த தசா வரிசையில் நான்காவதாக வருவதாலும் அவர் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையிலையும் செய்வார். ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து ஒரு பச்சோந்தி கிரகங்கள் தான். எந்த அணியாக இருந்தாலும் அந்த யோக கிரகங்களோடு, அந்த நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோடு, லக்ன சுபர்களோடு, லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கையில் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவே பலன் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டதுனால, இப்போ உதாரணமாக ராகு வந்து தனுசு வீட்டில் இருக்கிறது, லக்னத்திலேயே இருக்கிறது, அல்லது 10வது வீட்டிலேயே மீனலக்கணக்காரர்களுக்கு இருக்கிறது என்றால் அதை நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா, ராகு தசைன்றதோட குரு தசைன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செய்வார் அப்படின்னா அவர் குருவைப் போலவே, குருவை பிரதிபலிப்பதைப் போல செய்ய போறார். ஆகவே அங்கே ராகு தசையாக அவர் செயல்பட மாட்டார், குரு தசையாகத்தான் செயல்படுவார். ராகு எப்போதும் தன்னுடைய சுயமாக செயல்படக்கூடிய இடங்கள் ஐந்து இடங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நிறைய தடவை நம்ம வின் டிவி நேரலையிலேயே சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் மட்டுமே ராகு சுயமாக தன்னுடைய காரகத்துவத்தை எவருடைய தயவும் என்று செய்யக்கூடியவர். மற்ற இடங்களில் இருக்கும்போது அவர் அந்த வீட்டின் அதிபதியைப் போல பிரதிபலிப்பார். ஆகவே செவ்வாய், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இந்த ஐந்து கிரகங்களுடைய தசா அமைப்பில் ராகு இந்த சூரியன் சந்திரனுடைய வீடுகளிலேயோ, செவ்வாயின் வீடுகளிலோ, அல்லது தனுசு மீனம் இந்த குருவின் வீடுகளிலோ இருக்கும்போது குரு தசையைப் போலவே வேலை செய்கிற ஒரு அமைப்பு. இப்போ எவர் ஒருவர் இந்த மீன லக்னக்காரருக்கு நல்லது செய்யாத கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான். ஏன்னா அதற்காகத்தான் இந்த தேவகுரு, அசுரகுரு, குருவுக்கு சுக்கரன் பகை, சுக்கரனுக்கு குரு ஆகாது அப்படி போன்ற ஒரு சில கதைகள்லாம் சொல்லப்பட்டது. அந்த அமைப்பின்படி சுக்கர தசை வரும் மீன லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் தான் நடக்கும். எப்போவுமே அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 6-8 கிரகங்கள் வந்து ஒரு நல்லதை செய்வதற்கு விதிக்கப்பட்டவை அல்ல. ஆக இருந்தாலும் அந்த 8வது இடத்து சுக்கரன் வந்து ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால 8வது இடத்தில் அவர் வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில நிச்சயமாக அவர் இந்த மீன லக்னக்காரர்களை தூர இடங்களுக்கு நகற்றி, வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற தூர இடங்களுக்கு நகற்றி அந்த தூர இடங்களின் மூலம் வந்து சுக்கர தசையில பலன் தருவார். இருந்தாலும் சுக்கர தசை வராத மீன லக்னக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கறதான் உண்மை. ஆகவே இந்த மீன லக்னத்திற்கு தன்னுடைய காரகத்துவங்களான தாம்பத்திய சுகம், மனைவி போன்றவர்களை நல்ல விதமாக கொடுத்தாலும்
பணத்திற்காக இவர்களை பாடுபட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் நிச்சயமாக சுக்கிரன். ஆகவே எந்த ஒரு மீன லக்னத்தில் பிறந்தவருக்கும் பெரும்பாலான வகையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மீன லக்னத்தைச் சேர்ந்தவர் சுக்கரதசை வராது. அவர் சுக்கரதசை வராத நிலையிலேயோ அல்லது சுக்கரதசை 90 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே வர நிலையிலேயே பிறந்திருப்பார் அல்லது இளமையிலேயே அந்த சுக்கரதசை வந்து முடிந்திருக்கும். சுக்கரனுடைய தசாபுக்திகள் வரும்போது சுக்கரதசை வரும்போது நன்றாக ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஊன்றி கவனித்தீர்களேயானால் நீங்கள் மீன லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் மீன லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பருவத்தில் நன்கு விவரம் தெரிந்த பருவத்திலிருந்து அவருடைய கஷ்டகாலங்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவருக்கு அந்த சுக்கர தசை சுக்கர புக்திகளில் தான் வந்து மாறுபாடான சாதகமற்ற பலன்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர தசை வராமல் இருப்பது நல்லது, சுக்கரன் வந்து வழுக்காமல் இருப்பது நல்லது. அவர் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நேரங்களில் சாதகமற்ற பலன்கள் இருக்கும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும் இந்த அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்வார்கள் அப்படிங்கிற விதிப்படி 3ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது 11ஆம் இடத்தில் அதிநுட்ப நிலையில் இருந்தாலோ ஓரளவிற்கு 12ஆம் வீடான கும்பத்தில் இருந்தாலோ அவர் வந்து சுக்கர தசையில் மிகப்பெரிய கெடுபலன்கள் நிச்சயமாக இருக்காது. அதனை அடுத்து சனியும் புதனும் அவயோக கிரகங்கள் இந்த சுக்கிரன் சனி புதன்ல இந்த புதனே வந்து மீன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கிறவர் அப்படின்றதுனால 7ஆம் இடத்தில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல குருவின் பார்வையில் அல்லது வேறு விதமான சுபத்துவ அமைப்புகள்ல புதன் இருக்கும்போது அவர் வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை செய்வார். அவயோக கிரகங்கள் என்று சொல்லிவிட்டால் சுக்கிரன் புதன் சனி இந்த 3 கிரகங்களும் மீன லக்னத்திற்கு இந்த 3 திசைகள் அடுத்தடுத்து வருதுன்னா மீன லக்னக்காரர்கள் முன்னேறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதாவது சனி புதன் கேது சுக்கிரன் இந்த 4 திசைகள் அடுத்தடுத்து வருமாயின் அவர்களுக்கு மீன லக்னக்காரர்களுக்கு முயற்சிக்கேற்ற கூலி கிடைக்காது, முயற்சி உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே லக்னப்படியும் ராசிப்படியும் எப்பேற்பட்ட கிரகங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகளே ஒரு மனிதனின் வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை சம்பவங்களை உறுதிப்படுத்துகின்றன அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி புதன் கேது சுக்கிரன் தசைகள் வராதவர்கள் மிக இதாக இருப்பாங்க. சுக்கிர திசை வரும்போது வெளிநாட்டில் தூர இடங்களில் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார்கள். மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் குருவின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் செவ்வாயின் சம்பந்தப்பட்ட பொருட்களில் இந்த மீன லக்னக்காரர்கள் மிகவும் நன்றாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இத்துடன் இந்த 12 லக்னங்களுக்கான அனைத்து அமைப்புகளையும் முடித்து விட்டோம். அடுத்த வாரம் வந்து வேறு விதமான குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சந்திரன் போன்ற நவகிரகங்கள் அல்லது நட்சத்திரங்கள் எதையாவது ஒரு தலைப்பை வந்து தொடர்ந்து விஷயமாக அடுத்த வாரம் முதல் பேசலாம்.